வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்மா ஃபுட், அத்தோ அத்தோ ஃப்ரை. பர்மாவில் நூடுல்ஸ் தான் அது ஆக்சுவலாக. அதை வந்து அத்தோன்னு சொல்லுவாங்க அவங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கோசு, வெங்காயம், முட்டை அதெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் அவங்க சமைப்பாங்க. அது கூட வாழைத்தண்டு சூப் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஓகே, அதே ஸ்டைலில் நம்ம அத்தோ ஃப்ரை சாப்பிட்றோம். வாழைத்தண்டு சூப் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போட்டுக்கட்டுறேன். ஓகே, நம்ம அத்தோ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அத்தோ ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: கோஸ், கேபேஜ் ஒரு 200 கிராம்ஸ், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், முட்டை ஒரு 3 முட்டையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப. இது வந்து வீட் நூடுல்ஸ். இது வந்து ஒரு 200 கிராமு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சுடுதண்ணில் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி எண்ணெய் அப்படி மேலே அப்படி தடவி தடவி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒட்டாது, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, சரிங்களா? இது வந்து வீட் நூடுல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அத்தோ செய்யறதுக்கு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க, அடுப்பில் ஏற்றிக்கேன். அது சுட்ட உடனே நம்ம ஆயில் வந்து சூடாகும். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வெங்காயம் பொரிஞ்சிச்சு, கோஸு வச்சா 280 கிராம் கோஸ் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, வதக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி அப்படியே ஜஸ்ட் இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வதக்காச்சு, நம்ம மசாலா தூள்லாம் போட்டுடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான உப்பு. உப்பு இந்த காய்கறிக்கு மட்டும் போட்டுக்கோங்க, நான் அத்தோ வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். ஓகே, இப்போ கோஸு அந்த மசாலா கூட நல்லா வதங்கிச்சு, நடுவில் மேலே ஒரு கேப் வச்சுட்டு அதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிடுங்க. முட்டையை ஊற்றிட்டு அப்படியே சைட்லேருந்து இப்படி கலக்கி மேலே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும், அதில் மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகணும் அந்த எக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிடுவோம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், அத்தோ ஃப்ரை ரெடி. இந்த எக்கு, முட்டைக்கோஸு, வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷனில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அத்தோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம் நம்ம. சான்சேல் செம்ம டேஸ்ட். ஒன்றே ஒன்று அந்த வாழைத்தண்டு சூப் மிஸ்ஸிங், நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போட்டுக்கறோம் சூப்பராக. ஓகேவா? நீங்களும் அந்த டிஷ்ஷை வீட்டில் செய்யுங்க, செஞ்சுட்டு எடுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் அனுப்புகிற வீடியோ ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, பாய்.